வணக்கம் மக்களே, நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, தேனி ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்திருக்கோம். நம்ம தேனி ரயில்வே ஸ்டேஷன் எடுக்க காணொலி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு எடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடி செல்லும் ட்ராக் லைன் பின்புறத்தில் வந்து சுத்தப்படுத்தும் பணியானது வந்து கொஞ்சம் முடிஞ்சிருக்கு. இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா செவ்ரழிப்பு பணி கொஞ்சம் முடிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம சேனலில் பயணிக்கும் மக்கள் வந்து கேட்டுக்கிறாங்க, தொலரே தேனி ஸ்டேஷன் வந்து முழு வீடியோ போடுங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஆகஸ்ட் 4 அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டிப்பட்டியிலேருந்து தேனி வரைக்கும் வந்து இன்ஜின் சோதனை ஓட்டம் வந்து நடைபெற்றது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம தேனி ஸ்டேஷன் ஒர்க் வந்து எப்படிலாம் நடைபெறுதுன்னு சொல்லி நம்ம இந்த காணொலியில் வந்து எடுத்திருக்கோம். ஏன்னா போன ஞாயிற்றுக்கிழமை எடுத்த காணொலி பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமைதான் நம்ம ஒரு வீடியோ வந்து பகிர்ந்திருக்கோம். ஏன்னா நம்ம தேனி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா பணிகள்லாம் பார்த்திங்கன்னா மும்முரமாகவே நடைபெற்று கொண்டு இருக்குது. ஏன்னா ஒரு சில மக்கள் வந்து வெளியூரில் வந்து வேலை பார்ப்பாங்க, அதனால் அவங்க பார்க்க முடியாது. மக்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு ஒருத்தவங்களுக்கு கேள்வி எழுப்போம், இது வந்து ஆக்சல் கவுண்டர் ஜங்ஷன் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. பாருங்கள் இப்படிலாம் கொஞ்சம் வேலைகள் நடைபெறுது. பாருங்கள், ட்ராக் லைனுக்கு பெயிண்ட் அடிக்கும் பணியானது வந்து நடைபெறுது. பார்க்கவே மிகவும் அழகாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து வந்து பார்த்தா தெரியும் நம்ம இதுக்கு இந்த ட்ராக்கில் வந்து பெயிண்ட் அடிக்கும் பணி வந்து கொண்டு வந்து முடிஞ்சிடும். இப்போ நம்ம செல்லும் பாதை வந்து பார்த்திங்கன்னா போடி செல்லும் லைன், இதான் மக்களே ஆக்சல் கவுண்டர் பாக்ஸ்னு சொல்லுவாங்க, ஜங்ஷன் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்றும்ல கூகுளில் போயிட்டு ஆக்சல் கவுண்டர் ஜங்ஷன் பாக்ஸ்னு போடுங்க, அதுக்கான விளக்கம் வந்து இருக்கும். இதில் வந்து பார்க்கும்போது நம்ம ஒரு காணொலி எடுக்கும்போது நம்ம ரயில்வேஸ் சம்மந்தமான இன்ஜினியரிங் டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் பஃபர் ஸ்டாப்லேன்னு சொல்லுவாங்க. இது யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு நான் அந்த இதை சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா போடி செல்லும் ட்ராக் லைனு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்க மக்களே, அங்கே மயில் இருக்குது. நம்ம ரொம்ப க்ளோஸில் போனால் பறந்து போகிறனால நான் க்ளோஸில் எடுத்துருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெயில் கொஞ்சம் கிளேர் அடித்தனால அப்படி எடுக்க முடியல. நான் பக்கத்தில் போனேன்னு பறந்து போயிரும். பாருங்கள் பாருங்கள், பக்கத்தில் போகிறோம், மறந்துடும். பறந்துருச்சு போயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடி செல்லும் ட்ராக் லைனு. இது லைன் வந்து பார்த்திங்கன்னா வாளையார் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த சேனலில் வந்து பயந்துருக்கோம், 2 காணொலியில் பயந்துருக்கோம் வாளையார் பிரிட்ஜு. அப்போலாம் பார்த்திங்கன்னா இங்கிட்ட வந்து கொஞ்சம் செடியாக இருந்துச்சு, இப்போ சுத்தம் பண்ணி வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கி வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து ஜூலை 29 நடந்திருக்கும் போல். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து ட்ரெயின் பஃபர் லைன் சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு அடுத்து வந்து எந்த ஒரு லைன் சொல்கிற இல்லைன்னு சொல்கிறதுக்காண்டி ஒரு இண்டிகேஷன் மாதிரி. பாருங்க, நான் திருப்பி காமிக்கிறேன். அந்த இதுக்கு இந்த ட்ரெயின் பஃபர் ஸ்டாப் லைன் சொல்லுவாங்க. அந்த இது கட்டையில் செஞ்சுருப்பாங்க. பாருங்க மக்களை எப்படி இருக்குன்னு. அந்த ஒயிட் கலர் வந்து பாக்ஸ்னா ஆக்சல் கவுண்டர் ஜங்ஷன் பாக்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது அலுமினியம் பாக்ஸு. பாருங்கள் எப்படி இருக்குது நம்ம இந்த ட்ராக்கில் வந்து பெயிண்ட் அடிக்கும் பண்ணி எப்படி இருக்கும் பாருங்கள். பார்க்க அழகாக இருக்குது. ப்ளூ க்ரீன் வித்து ப்ரௌனு. ப்ரௌனாக பார்த்திங்கன்னா அந்த ஆங்கிள்ஸுக்கெலாம் வந்து தான் மாட்டியிருக்காங்க. பாருங்கள், இது வந்து தேர்டு ட்ராக் லைனு. தேர்ட் ட்ராக் லைனில் வந்து அங்கிட்டு பார்த்திங்கன்னா இது லைட்னிங் வயரு பதிக்கும் பண்ணி வந்து முடிஞ்சிருக்கு போல். இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செகண்ட் பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம நடந்துட்டு போயிட்டுருக்கோம். அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சிங்க் அமைக்கும் பணி கொஞ்சம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டுக்கான போல்லாம் வந்து இந்த அமைச்சிருக்காங்க. பாருங்கள், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால மக்கள் வந்து அதிக பேர் வந்து ஒரு ஆர்வத்தோடு வராங்க. முன்னாடியெலாம் யாருமே ஒரு வரமாட்டாங்க. இப்போ பாருங்கள், மக்கள்லாம் வந்து வாக்கிங்கு யூஸ் பண்ணுறாங்க, ஒரு பார்க்கு மாதிரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. சந்தோஷமாக இருக்குது நம்ம தேனி ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், பெயிண்டிங் டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ப்ரௌனு, ஒயிட் அண்டு க்ரே. இது நம்ம ஆண்டிப்பட்டி ஸ்டேஷனு இதே பெயிண்டிங் டிசைனில் தான் இருக்குது. அதனால் நம்ம ஆண்டிப்பட்டிக்கு எடுத்தாலும் உசனம்பட்டி எடுத்தாலும் எல்லாமே ஒரே இதாக தான் இருக்குது டிசைன்ஸு. பாருங்கள், இந்த மக்கள்லாம் இப்படி இருக்காங்க. பாருங்கள், இது ஞாயிற்றுக்கிழமைனால எல்லா பேரும் வந்து ஒரு பார்க்கு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா மாநகரத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் அமைப்பு வந்து எப்படி இருக்குமோ அது மாதிரி இதுதான் நம்ம தேனி ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கு. பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஷெல்டரில் வந்து பெயிண்ட் அடிக்கும் பண்ணி அங்கிட்டு லைட்டு அமைக்கும் பண்ணி வந்து நடத்திட்டுருக்கு. இங்கே மக்கள் தங்கி
வேலை செய்கிறனால அங்கிட்டு ஓரத்தில் சாப்பாடு செஞ்சு வசிக்கிறாங்க. பாருங்கள் மக்கள்லாம் எப்படி வந்து ஃபோட்டோ எடுத்து அவங்க ஆர்வத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. பெயிண்ட் அடிக்கும் பணியானது வந்து நடந்து பெற்று கொண்டே இருக்குது. பாருங்கள் மக்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா ரெட் அண்டு ஒயிட்டு இன்டர்லாக்கிங் ஃபுட்பாத்து டைல்ஸு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பெயிண்ட் அடிக்கும் பணி வந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஏன்னா ஆகஸ்ட் 4 பிறகு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி தான் வந்து வந்திருக்கோம். அப்போ கூட ஆகஸ்ட் 4 அன்றைக்கி சோதனை ஓட்டம் வந்து ஸ்டேஷன் பக்கம் வரல. நம்ம தேனி என்ட்ரன்ஸ் கேட்டிலேருந்தே எல்லாம் வேலையை முடிச்சிட்டோம். காணொலி எடுத்து நம்ம அந்த காணொலி வந்து நல்லா ரீச் ஆச்சு. மக்களுக்கு பயிர்ந்த மக்கள் அனைவருக்கும் நன்றி. இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஃபுட் ஓவர் பிரிட்ஜுக்கு மேலே வந்து நடந்துபட்டுருக்கோம். அங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கிட்டலாம் டைல்ஸ் ஓட்டும் பணி இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம அப்படியே வந்து மேலேருந்து ஒரு ஓவர் வியூ பார்ப்போம். நம்ம தேனி ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நம்ம என்ட்ரன்ஸ் தேனி பெத்தாச்சினார் கோயிலேருந்து தேனி என்ட்ரன்ஸ் வரும் வழி. இது வந்து போடி செல்லும் ட்ராக் லைனு. மேலேருந்து ஓவர் வியூலேருந்து எடுக்கிற ஃபுட் ஓவர் பிரிட்ஜிலேருந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பணியெல்லாம் பார்த்திங்கன்னா மும்புறம் நடந்து போயிட்டு கொண்டு இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு 2 வாரக்களுக்குள்ளே என்னமோ சிஆர்எஸ் சோதனை ஓட்டம் வந்து நடைபெறுவதாக சொல்கிறாங்க. பார்ப்போம் நடைபெற்றுச்சுன்னா நம்மளும் நம்ம காணொலி எடுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மு. முன்னாடி இருந்தது கொஞ்சம் வேலைகள் நடந்துட்டு முடிஞ்சிருக்கு. ஆங்காங்கே வந்து கொஞ்சம் வேலைகள் வந்து நிலுவையில் இருக்குது. பார்ப்போம் அடுத்த காணொலி எடுக்கும்போது நம்ம தேனி ஸ்டேஷன் இப்போ எடுத்த காணொலிக்கும் வரப்போகிற காணொலியில் வந்து எப்படி ஒரு அப்டேட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி ஆஃபீஸர் கெஸ்ட் ஹவுஸ்னு போட்டோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா கெஸ்ட் ஹவுஸே முடியிருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த ரெட் அண்ட் ஒயிட் இன்டர்லாக்கிங் ஃபுட்பாத் டைல்ஸ் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். கல் டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. பெயிண்ட் அடிக்கும் பணி வந்து மும்முரமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சிறுவர்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்வமாக வந்து தேனி ஸ்டேஷன் வந்து பார்க்குறாங்க, விளையாடுறாங்க. இது வந்து என்ட்ரன்ஸ் பகுதி. தார் சாலை அமைக்கும் பண்ணி கொஞ்சம் முடிஞ்சிருக்கு. பாருங்கள் என்ட்ரன்ஸ் பகுதியில் வந்து ஏதோ டிசைன் கட்டுறாங்க. முடித்த பிறகு தான் தெரியும் நம்ம டிசைன்ஸ் எப்படி வந்து இருக்குதுன்னு சொல்லி. பாருங்கள் இப்போ 6 மணி வரைக்கும், காலையில் 7 மணிக்கு வராங்க, 6 மணி வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா மும்முரமாக தான் நடைபெற்று கொண்டு இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த டிசைன்ஸ்லாம் முடித்த பிறகு தான் தெரியும் நம்ம தேனி ஸ்டேஷன் மெயின் என்ட்ரன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு தெரியுது. இது வந்து ரிசர்வேஷன் கவுண்டர் கிட்டே இருக்குது. பாருங்கள் பாப்பா இன்னும் முடிஞ்ச பிறகு தான் நம்ம தேனி என்ட்ரன்ஸ் மெயின் என்ட்ரன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். பார்க்கவே அழகாக இருக்குது. இன்னும் ஒரு 4 நாள் கழித்து வந்து பார்ப்போம் நம்ம தேனி ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு. ஆஃபீஸர் கெஸ்ட் ஹவுஸுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேலைகளுக்கு தேவையான பாதை அமைச்சாங்க. இது இப்போ மூடி இப்போ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கேவும்.